குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பயோ ஜுவாலஜியில் யூனிட் டூ சாப்டர் த்ரீ அதில் டிசு லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லெசனை பார்க்க போகிறோம் பயோ ஜுவாலஜி எடுத்துக்கோ புக்ஸ் வச்சுக்கோ கையில் நான் சொல்கிற விஷயங்களை பார்த்துட்டு வா ஃபாலோ பண்ணிட்டு வா நான் எல்லா விஷயங்களையுமே உனக்கு நான் டீச் பண்ணிட்டு தான் வரேன் டீச் பண்ணுறோம் ஸோ உன் கையில் புக்கு இல்லாமல் நீ கவனிச்சின்னா உனக்கு ஒன்றுமே புரியாது அதனால் கையில் புக்கை வச்சுட்டு ஒரு பென்சில் வச்சுட்டு நாங்கள் சொல்கிறத கவனிச்சிட்டுவோம் ஓகே இன்னைக்கு பார்க்க வேண்டிய லெசன் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் லெசனுக்கு உள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் அவுட்லைன் பார்த்துடலாம் சாப்டர் அவுட்லைனில் ஃப டோட்டலாக பார்த்தினா ஃபைவ் சாப்டர்ஸ் இப்போ ஃபைவ் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டாபிக் என்னென்ன ஃபஸ்ட் அனிமல் டிஷ்யூ எபிதீலியல் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ மசில் டிஷ்யூ நியூரல் டிஷ்யூ விலங்கு திசுக்கள் எப்பித்தீலிய திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு டோட்டலாகவே இப்போ என்ன அந்த லெசனில் பார்க்க போகிறோம்னா இத்தனை ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் டிஷ்யூஸை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் டிஷ்யூனா முதல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் செல் இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய செல்லெல்லாம் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மேஷனில் செப்பரே செப்பரேட் ஆகி கு ஒரு குரூப் ஆஃப் ஃபங்க்ஷனை செய்யறதான் என்னன்னு சொல்கிறேன்னா டிஷ்யூ சரியா ஸோ அப்போது தனியாக இயங்க முடியாத செல் அப்படின்னு சொல்லக்கூடிய செல் மட்டும் தனியாக இயங்க முடியாது அது என்னவாக ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா டிஷ்யூவாக ஆராக ஆக ஆரம்பிக்கும் அடுத்த ஒரு லெவல் டிஷ்யூவிலருந்து ஆர்கெயின் ஆர்கைன்லேருந்து ஒரு லெவல் மூவ் ஆகும்போது ஆர்கன் சிஸ்டம் ஸோ இப்படி ஆர்கன் சிஸ்டமாக இயங்கும் ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன் யாருக்கு கிடைக்கிது ரொம்ப மெச்சூரிட்டியாக இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் அனிமல்ஸுக்கும் கிடைக்கிது அதனால் ஃபங்க்ஷன் பண்ண முடியுது அப்படிங்கிறோம் இல்லையா சரி இந்த லெசனுக்கு உள்ள நம்ம டாபிக்குள்ளே மூவ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு லேர்னிங் அப்செக்டிவ்ஸ் பற்றி பார்த்துர்லாம் கற்றலை நோக்கங்கள் இந்த லெசனை நம்ம படிக்கிறதுனால நம்ம என்னென்னலாம் கற்றுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் நம்பர் ஒன் ரெகக்னைஸ் த டைப்ஸ் ஆஃப் டிஷூஸ் பேஸ்டு ஆன் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஃபஸ்ட்டு கேரக்டர்னுடைய அடிப்படையில் டிஷ்யூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல் ஸ்டூடெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அந்த லெசன் செகண்ட் ஒன் அண்டர்ஸ்டாண்ட் த டிஸ்கிரிப்ஷன் லொக்கேஷன் ஃபங்க்ஷன் அண்ட் மாடிஃபிகேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் இப்போ நீ ஃபஸ்ட்டில் நான் என்ன டாப்பிக்கில் என்ன தெரிஞ்சுக்கிட்ட டிஷ்யூனாக என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எப்படி மூவ் ஆக போதுன்னா டிஷ்யூனுடைய டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னா அதனுடைய விளக்கங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அதனுடைய லொக்கேஷன் அமைவிடம் அடுத்தது அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன ஸோ அந்த இருந்து அது எப்படி மாடிஃபைடு ஆகுது டிஷ்யூஸ் அப்படிங்கிறத செகண்டில் தெரிஞ்சுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லெசன் தேர்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குது என்னென்ன டைப்ஸ் இருக்குது ஆல்ரெடி ஆ சாப்டர் அவுட்லைன்லேயே பார்க்குறோம் அனிமல் டிஷ்யூஸ் எபித்தீலியல் டிஷ்யூ கனெக்டிவ் டிஷ்யூ மசல் டிஷ்யூ நியூரல் டிஷ்யூ அப்போ விலங்கு திசுக்கள்னால் என்ன எப்பித்தீலிய திசுனா என்ன அடுத்த இணைப்பு திசுனா என்ன நரம்பு திசுன்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ஸை நம்ம அந்த லெசன் மூலமாக புரிஞ்சுக்க முடியும் ஸோ இதுதான் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் ஸோ ஒரு லெசனை எடுத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணணும் ரீட் அவுட் பண்ணணும் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் ஒன்ஸ் ஆகுது ரீட் அவுட் பண்ணணும் சரியா ஸோ அடுத்தது லெசனுடைய டாப்பிக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரட்ஷன் பத்திரலாம் இன்ட்ரட்ஷன்லேருந்து போகும்போது நம்ம ஒரு சில இதில் க்ள கிளியராக கிளாரிஃபை பண்ணிக்க முடியும் சரியா ஃபர்ஸ்ட் இன் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம்ஸ் செல்ஸ் டு நாட் ஆப்ரேட் இன்டிபெண்ட்லி நம்ம உடம்புல நிறைய செல்கள் இருக்கு இன் மல்டி செல்லுலர் பல செல் உயிர்கள்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செல் மட்டும் தனித்து ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது இன்டிபெண்ட்லி டு நாட் ஆப்ரேட் இன்டிபென்டென்ட்லி தனித்து இயங்குறது கிடையாது மல்டி செல்லுலர் அனி அனிமல்ஸில் மட்டும் உயிரினங்கள்ல மட்டும் செல் மட்டும் தனியாக இயங்குறது கிடையாது

ஒவ்வொரு தனிப்பட்ட செல்லும் நம்மளுடைய உடலில் நம்மளுடைய பேலன்ஸுக்காக ஹோமியோஸ்டாட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னால் அண்டர்லைன் பண்ணிக்கோ சமநிலை பேணுதல் அப்படின்னு அர்த்தம் பேலன்ஸ்ட் சரியா ஸோ நம்மளுடைய உடல் சரியாக ஃபங்க்ஷன் ஆகணும் ஸோ அடுத்தது சமநிலையாக இருக்கணும் நம்மளுடைய பாடி ஃபுல்லாக நமக்கு பாடியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனிக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லா செல்லும் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க கூட்டமாக ஃபங்க்ஷன் ஆகுது ஸோ ஒரு கோஆப்ரேட் தான் நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் செல்லனுடைய கோபரேஷனால தான் நம்மளால் என்ன செய்ய முடியுது உயிர் வாழ முடியுது இண்டிவிஜுவல் பாடி செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்ட் விச் ஈச் டைப் பர்ஃபார்மிங் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் தட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஹோமியோஸ்டேட்டிக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் த பாடி ஆஸ் ஏ ஹோல் நம்மளுடைய உடல் முழுவதும் சரியாக இயங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடல் சமநிலையில் இருக்கணும்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுடைய பணிகள் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் செல் தனியாக இயங்கக்கூடாது எப்படி தான் இருக்கணுங்கிறாங்க ஒன்றா தான் கூட்டமாக தான் இயங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பேராகிராஃப்னுடைய அர்த்தம் சரியா ஸோ இப்போ நம்ம உடம்புல டிஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஒவ்வொரு டிஷூஸும் ஃபார் எக்ஸாம்பிள் மசல் டிஷ்யூ மசல் டிஷ்யூன்னா என்ன அர்த்தம் தசைத்து தசை செல்கள்னு சொல்லுவோம் தசை டிஷ்யூஸ் இது இதனுடைய செல்லும் சரி நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய இன்டிக்யூமெண்டரி தோல் செல்களும் சரி எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையாக ஒவ்வொரு டைப் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகியிருக்கு அப்படிங்கிறாங்க செல்லுடைய ஃபங் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா ஒன்றா இணைஞ்சு ஒவ்வொரு வேலையும் செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது சரியா ஓகே அடுத்து ஒரு டூ மார்க் கொஸ்டின்ஸ் அப்படியே குறிச்சிக்கோ நான் சொல்லும் போதே டூ மார்க் அப்படின்னு சொன்னால் குறிச்சிக்கிட்டே பார்க்கணும் சரியாப்பா ஓகே டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு சரி டிஷ்யூஸ் எப்படி இருக்குன்னா ஒன்றா எனஞ்சு இருக்குது அப்படிங்கிறாங்க குரூப்ஸ் ஆஃப் செல்ஸ் தட் த சிமிலர் இன் ஸ்டர் அண்ட் பர்ஃபார்ம் காமன் ஆர் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் கால்ட் டிஷ்யூஸ் அப்படியே ப்ராக்கெட் பண்ணி குறிச்சிக்கோ வாட்டர்ஸ் டிஷ்யூஸ் அப்படின்னு கேள்வி கேட்டால் இதுதான் ஆன்சர் ஒரே மாதிரியான அமைப்புடைய செயல் அல்லது தொடர்புடைய செயல்கள் எல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரே வகையான செல்லெல்லாம் ஒரே தொகுதியாக மாறக்கூடிய அமைப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் செல்லெல்லாம் குரூப் ஆஃப் செல்லுடைய ஃபார்மேஷன் தான் டிஷ்யூஸ் குறிச்சோமா ஓகே அடுத்தது டிஷ்யூஸ் அப்படிங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அதுதான் நமக்கு லெசன் டாப்பிக்லேயே சொன்னாங்க டிஷூஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவீங்க அதுக்கப்புறம் ஆர்கென் டிஷ்யூவில் இருந்து அடுத்தது மூவ் ஆகும்போது என்னது ஆகுதா ஆர்கென் டிஷ்ஷூஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்ம்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் டு ஃபார்ம் ஆர்கென்ஸ் இதையும் குறிச்சிக்கோ இது ஒரு டூ மார்க் கொஸ்டின் வாட் இஸ் ஆர்கென்ஸ் டிஷ்யூனுடைய ஒட்டுமொத்த கூட்டமைப்பு அதனுடைய தன்மை அதனுடைய டைப்பை தான் அதனுடைய பேட்டனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆர்கன்ஸ் மல்டி செல்லுலர் அனிமல்ஸில் நிறையா வகையான ஆர்கென்ஸ் இருக்குது என்னென்ன வகையான ஆர்கென்ஸ் அப்படியே அந்த அடுத்தது அண்டர்லைன் பண்ணிக்கோ லங்ஸ் ஹார்ட் ஸ்டொமக் கிட்னிஸ் ஓவரிஸ் டெஸ்டஸ் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் ஆர்கென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதில் நம்ம குரூப்பில் தமிழ் மீடியமும் இருக்கிறதுனால தெரிஞ்சுக்கோ என்னென்ன ஆர்கன் நுரையீரல் இதயம் இறைப்பை சிறுநீரகங்கள் அண்டகங்கள் விந்தகங்கள் இன்னும் கூட ஒரு சில உறுப்புகள் நம்ம உடம்புல இருக்குது இதுதான் என்னென்னு சொல்கிறோம் ஆர்கேன் அப்போ செல் செல்லுலேருந்து இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு டிஷ்யூ டிஷ்யூலேருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு எப்படி மூவ் ஆகிருக்குன்னா ஆர்கேன் அப்படின்னு சொல்லி மூவ் ஆகிருக்கும் ஓகே அடுத்தது ஒரு மார்க் கொஸ்டின் அதை அண்டர்லைன் பண்ணிக்கோ லிவ்விங் ஃபேப்ரிக் லிவ்விங் ஃபேப்ரிக் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு உயிரினங்களுடைய கூட்டமைப்பு லிவ்விங் ஃபேப்ரிக்ஸ் மீன்ஸ் டிஷ்யூவெல்லாம் ஒன்றா இணைஞ்சு ஒரு உயிரினங்களை உருவாக்குது இல்லையா அதனுடைய கட்டமைப்பை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா லிவ்விங் ஃபேப்ரிக் உயிரினங்களின் கட்டமைப்பு எத்தனை வகையான ஒரு ஆர்கனிசம் உருவாகணும்னா எத்தனை வகையான ஃபேப்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் மோர் தென் அதர்ஸ் ஒன்று அல்லது அதுக்கு மேலே வகையான உறுப்புகள்லாம் ஒன்றா இணைஞ்சு பிசிக்கல் அண்டு கெமிக்கல்ஸ் குவாடினேஷன்ஸ் இயற்பியல் மற்றும் வேதியியல் தன்மையில் வேலைகளை ஃபங்க்ஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறேன்னா ஆர்கன் சிஸ்டம் இதையும் ஒரு டூ மார்க்காக குறிச்சிட்டுங்க அப்போது ஒரு செல் இருந்து அடுத்த ஸ்டெப்பு டிஷ்யூ டிஷ்யூலேருந்து அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகும்போது ஆர்கன் நெக்ஸ்ட் ஒன் ஆர்கன் சிஸ்டம் என்னென்ன வகையான ஆர்கன் சிஸ்டம் கிட்டத்தட்ட சோ மெனி ஆஃப் தெம் ஆர்கன் சிஸ்டம் இன் அவர் பாடி நம்மளுடைய பா பாடியில் பார்த்தினா நிறையா வகையான ஆர்கன் சிஸ்டம் இருக்குது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தினா ஃபார் ஒரு சில எக்ஸாம்பிள் உனக்கு எங்கே கொடுத்துருக்காங்க என்னென்ன ஆர்கன் சிஸ்டம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்பர் ஒன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சர்க்குலேட்டரி சிஸ்டம் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் அண்ட் எக்ஸட்ரா செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் ரத்த ஓட்ட மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் அப்படின்னு சொல்லி நிறைய வகையான சிஸ்டம் நம்ம பாடியில் என்ன செஞ்சிருக்குன்னா ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ அந்த சிஸ்டம் ஃபார்ம் ஆகணுன்னா அதுக்கு பேசிக்ஸ் என்ன இருக்கணும் ஆர்கென் ஆர்கென் ஃபார்ம் ஆகணும்னா அதுக்கு பேசிக்ஸ் என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் டிஷ்யூ ஃபார்ம் ஆகணுன்னா அதுக்கு என்ன செல் ஸோ இது எல்லாம் ஒன்றா தான் ஒரு லிவிங் ஃபேப்ரிக்ஸ் உயிரினங்களின் கட்டமைப்பு அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம நிறைய ஸ்டடீஸ் நமக்கு தெரியும் ஃபர்தராக நம்ம இப்போ டுவெல்த்தை முடிச்சுட்டா என்னென்ன கோர்ஸுக்கு போகணும் என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிற நமக்கு நிறைய வகையான டீட்டெயில்ஸ் தெரியும் ஸோ அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பர்டிகுலராக ஒரு ஒரு சிலருக்கு ஒரு சில புதுசாக குரூப் எடுத்து படிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ அப்படி நம்ம டிஷ்யூஸை மட்டும் பத்தி படிக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த ஸ்டடி ஆஃப் டிஷ்யூஸ் ஆர் ஹிஸ்டாலஜி திசுக்களை பத்தி படிக்கக்கூடிய அந்த அறிவியல் அமைப்புக்கு என்ன ஹிஸ்டாலஜி அண்டர்லைன் பண்ணிக்கோ நம்ம டிஷ்யூஸை மட்டும் எடுத்து படித்து அதில் வெல் டாக்டர்ஸ் ஹியூமன் பீயிங்ஸில் டாக்டர்ஸை சேஞ்ச் ஆகணும் மாறணும் அதை பற்றி நான் நிறையா தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நீ எடுக்க வேண்டியது என்ன சொல்லணும் ஹிஸ்டாலஜி அப்போ திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த சயின்ஸ் பிரிவுக்கு என்ன பேருனா ஹிஸ்டாலஜி அப்போ இது எந்த எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாட்டமி சம்மந்தப்பட்டது என்ன வகையான அனாட்டமி இன்டர்னல் ஆர்கேன் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் உள் அமைப்பியல் பற்றிய சயின்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் கேட்பாங்க நீயும் தெரிஞ்சு வச்சுக்கோ ஹிஸ்டாலஜி அப்படின்னா திசுக்களை பற்றி படிக்கக்கூடிய மொத்த சயின்ஸுக்கு பேர் தான் என்னென்னு சொல்கிறேன்னா ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறது பேர் ஓகேவா சரி ஓகே அடுத்தது பார்த்தா அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ தான் நம்ம எங்கே வரோம் இது வரைக்கும் பேசிக்ஸ் இது வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டுகெதர் தே ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் பேசஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர்கன் ஃபிசியாலஜி இது வரைக்கும் நம்ம உறுப்புகளின் செயலுக்கு எப்படி பேசிக்ஸாக டிஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத ஒரு இன்ட்ரட்ஷனாக பார்த்தோம் ஸோ இதுக்கு பிறகுதான் நம்ம லெசனுக்கு மூவ் ஆக போகிறோம் லெசனுக்கு மூவ் ஆகும்போது ஃபஸ்ட்டு டாபிக் அனிமல் டிஷ்யூஸ் விலங்கு திசுக்கள் அனிமல் டிஷ்யூஸ்னால் என்ன அர்த்தம் விலங்கு திசுக்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் செல்லோட ஸ்ட்ரக்சர் அனிமல் டிஷ்யூஸ் ஆர் கிளாஸிஃபைட் அக்கார்டிங் டு சைஸ் ஷேப் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செல்ஸ் ஒரு செல்லோட அளவு அதனுடைய வடிவம் அதனுடைய செயல் அதனுடைய பேசிக்ஸில் அனிமல் டிஷ்யூஸை பிரிச்சுருக்காங்க இப்போ நம்மளையெல்லாம் என்ன கேட்டகரியில் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அனிமல் கேட்டகரியில் தான் வச்சுருக்கோம் ஏன்னா சார்லஸ் டார்வின் எப்படி சயின்ஸை ப்ரொவைட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறாருனா குரங்கள் இருந்ததை யார் உருவாகனா மனுஷன் உருவாகனா அப்படிங்கிறது அவருடைய தாட் அப்படி இருக்கும்போது நம்மளை எந்த கேட்டகரிக்குள்ளே ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அனிமல் கேட்டகரியில் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டி டிஷ்யூஸுக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது அதுக்குன்னு ஒரு சைஸ் இருக்குது ஷேப் இருக்குது ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் டிஷ்யூஸை எத்தனை டைப்பாக பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தினா ஃபோர் டைப்ஸ் பேசிக் டிஷ்யூஸை ஒன்றோட ஒன்று எப்படி இருக்கும் காம்பாக்ட் இணைஞ்சிருக்கும் ஸோ அந்த ஒன்றா இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான் ஃபார்ம் ஆகி எத்தனை பார்ட்டாக பேசிக்ஸ் டிஷ்யூஸை பிரிக்கிறாங்க ஃபோர் ப்ரைமரி ஒரு ப்ராக்கெட்டில் பாருங்க பாரு பேசிக் டிஷ்யூஸாக பிரிக்கிறாங்க ஸோ இதை தான் ஃபேப்ரிக் அப்படிங்கிறோம் ஃபேப்ரிக் மீன்ஸ் கட்டமைப்பு ஒரு உடலினுடைய கட்டமைப்பு உடல் இருக்கக்கூடிய செல்களினுடைய கட்டமைப்பை அடிப்படையாக நாலு வகையாக பிரிக்கிறாங்க என்னென்ன அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணிக்கோ நம்பர் ஒன் எபித்தீலியல் டிஷ்யூஸ் செகண்ட் ஒன் கனெக்டிவ் டிஷ்யூ தேர்டு ஒன் மசில் டிஷ்யூ ஃபோர்த் ஒன் நர்வஸ் டிஷ்யூஸ் ஸோ அப்படி நான்கு வகையான திசுகளினுடைய கட்டமைப்பு ஃபேப்ரிக்கு தான் நம்ம லிவிங் ஃபேப்ரிக் உயிரினங்களின் கட்டமைப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம் இது அண்டர்லைன் பண்ணிக்குமா இப்போ புக்ஸில் அப்படியே உனக்கு அங்கங்கே நடுவில் நடுவில் தான் டாபிக் வரும் அண்டர்லைன் வா நமக்கு புரியும் சரி ஃபஸ்ட்டு நம்ம என்ன டிஷ்யூஸை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஒரு டேப்லர் காலம் இருக்கு இல்லையா அந்த டேப்லர் காலத்தை எடுத்து வச்சுக்கோ அந்த டேப்லர் காலத்தில் இருக்கிறத நம்ம படித்தோட படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் மற்றதில் நமக்கு கிளியராக புரியும் உன்னுடைய ஸ்க்ரீன்லேயும் பார்த்தீங்கன்னா டேப்லர் காலம் எடுத்துருக்கு நீ அப்படியே என்னுடைய கேட்டுகிட்டே இருக்கு லெசனை டீச் பண்ணுறதை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது டேப்லர் காலம் பாரு ஃபஸ்ட்டு ஒன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் விலங்கு திசுக்களின் வகைப்பாடு அப்போ அனிமல் டிஷ்யூஸை டோட்டலாக எத்தனையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் டைப்ஸ் பேசிக் டிஷ்யூஸாக ஃபோர் டைப்ஸ் நம்பர் ஒன் எப்பிதீலியல் டிஷ்யூஸ் கனெக்டிவ் டிஷ்ஷூஸ் மஸ்குலார் டிஷ்யூ நியூரல் டிஷ்யூஸ்னால் நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க இந்த எப்பித்தீலியல் டிஷ்யூஸை ஃபர்தராக திரும்பவும் எத்தனை எத்தனை டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸ் நம்பர் ஒன் சிம்பிள் டிஷ்யூஸ் அனதர் ஒன் காம்பவுண்ட் டிஷ்யூஸ் சிம்பிள் டிஷ்யூஸ்னால் என்ன அர்த்தம் எளிய திசுக்கள் காம்பவுண்ட் டிஷ்யூஸ்னால் என்ன அர்த்தம் கூட்டு திசுக்கள் அப்போ எளிமையான திசுக்களை ஒரு வகையாகவும் நம்ம உடலில் திசுக்கள் அப்படிங்கிறது ரெண்டு டைப்பாக இருக்குது ஒன்று சிம்பிளாக இருக்குது ரொம்ப எளிமையான திசுக்களாகவும் இருக்குது ஒரு சிலது பார்த்தேனா எப்படி இருக்குன்னா காம்பவுண்ட் டிஷ்யூஸ் கூட்டமைப்பான திசுக்களாகவும் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க சரி சிம்பிள் டிஷ்யூஸ் அப்படின்னாங்களா அது எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து வகையாக இருக்குது ஃபைவ் டைப்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கு நம்பர் ஒன் ஸ்குவாமஸ் ஸ்குவாமஸ் டிஷூஸ் செகண்ட் கியூபாய்டு கியூபாய்டியல் டிஷ்யூஸ் தேர்டு one காலமனார் tissues, ஃபோர்த் one சீலியேட்டட் tissues, ஃபிஃப்த் one pseudo ஸ்டாட்டிஃபைட் tissues, pseudo ஸ்டாட்டிஃபைடு tissues, அப்படின்னு சொல்லி எத்தனை டைப்பாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்ஸ் Simple tissues இப்போ திரும்பவும் கேட்குறப்ப எத்தனை டைப்பாக இருக்குது இருக்கு, இது இந்த பேராகிராஃபை நீ படிச்சினா, நமக்கு அந்த லெசன் முடிஞ்சிடும் ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோ சிம் ஸ்குவாமஸ் கியூபாய்டல் காலமனார் சீலியேட்டட் சூடோ ஸ்டாட்டிஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைவ் டைப்ஸ் சரியா சரி ஓகே இது ஃபைவ் டைப்ஸ் அப்போ காம்பவுண்ட் டிஷ்யூஸ் எத்தனை டைப்பாக இருக்குது ரெண்டே ரெண்டு டைப்பு தான் ஒன்று ஸ்டாட்டிஃபைட் டிஷ்யூஸ் இன்னொன்று ட்ரான்சிஷ்னல் டிஷ்யூஸ் ஸ்டாட்டிஃபைடு டிஷ்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு திசுக்கள் ஸ்டாட்டிஃபைடுங்கிறது என்னது அடுக்கி அடுக்கி இருக்கும் ஒரு சில வகையான டிஷ்யூஸ் அடுக்கு வகையில் இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரான்சிஷ்னல் அப்படின்னு சொன்னால் இடைநிலை திசுக்கள் அப்படின்னு ரெண்டே டைப்பு தான் இருக்குது இப்போ ஸ்டாட்டிஃபைட் டிஷ்யூஸை திரும்பவும் எத்தனை வகையாக பிரிக்கலாம் த்ரீ டைப்ஸ் என்னென்ன வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்பர் ஒன் ஸ்குவாமஸ் செகண்ட் கியூபாய்டல் தேர்டு ஒன் காலம்னா ஸ்டாட்டிஃபைடு அப்படின்னா ஒன்று அதாவது டிஷ்யூ டிஷ்யூஸை பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று எப்படி இருக்கும் அடுக்கி வச்ச ஃபார்மேஷனில் இருக்கும் சரியா ஓகே இப்போது அந்த ஸ்டாட்டிஃபைடு எத்தனையோ பிரிச்சோம் த்ரீ டைப்ஸ் ஸோ த்ரீ டைப்ஸில் என்ன முக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கெராட்டினைஸ்டு கெராட்டின் கெராட்டினைஸ் அதாவது இந்த டிஷ்யூஸில் கெராட்டினைஸ்டு இருக்கிறது ஒரு டைப்பாகவும் கேராட்டினைஸ்டு இல்லாத நான் கேராட்டினைஸ்டு கேராட்டினைஸ்ட் இல்லாதது இன்னொரு டைப்பாகவும் இருக்கும் நம்ம ஒரு சில அறிவியல் நேம்ஸ் சயின்ஸ் நேம்ஸை தமிழில் சொல்ல முடியாது தமிழில் கேட்குற தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோ கெராட்டின் கெராட்டினாக தான் பிடிக்கணும் சரியா ஸோ அப்போ கெராட்டின் நிறைஞ்சவே ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூஸாவோ கெராட்டின் இல்லாதது இன்னொரு டைப் ஆஃப் டிஷ்யூஸாக இருக்கும் அப்படிதான் ரெண்டு வகையாக இருக்கும் ஸோ அந்த டேப்லட் குடம்பு ரொம்ப முக்கியம் காமனாக நீ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா டிஸ்க் எக்ஸ்பிளைன் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீ கட்டாயம் இந்த டேப்லர் காலத்தை போடணும் டேப்லர் இருந்து என்னென்ன வகையான டிஷ்யூஸ் இருக்கோ இருக்கோ அத்தனையே நீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தா தான் அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அதனால இந்த டேப்லர் காலம் அந்த ஒரு கொஷினுக்கு மட்டும் இல்லை நீ ஸ்குவாமஸ் டிஷ்யூஸை மட்டும் சொல் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் அல்லது காலம் நார் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி பர்டிகுலராக கேட்டாங்க அப்படின்னா நீ அந்த ஒரு டைப் ஆஃப் டிஷ்யூஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் அப்படி இல்லாமல் கொஸ்டின் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸ்ன்னு ஒன்று கேட்டாங்கன்னா இந்த டேப்லெட் காலத்தில் எல்லா டைப் ஆஃப் டிஷ்யூஸும் இருக்குது தானே அப்போ எல்லா டைப்பையும் நம்ம எழுதி தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி வரும் ஓகே சரி ஓகே இப்போது டிஷ்யூஸை பற்றி தெரிஞ்சாச்சு இப்போ டிஷ்யூஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இது பேசிக்காகவே இது ஸ்டடீஸாக மட்டுமே நினச்சிக்காத இது எதுக்கும் நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லைஃபுக்கும் யூஸ் ஆகும் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எங்கெங்கே என்னென்ன எந்தெந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்குது என்னென்ன டைப் ஆஃப் டிஷ்யூஸ் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு ஹியூமனோட டயக்ராம் உடைய ஸ்க்ரீனில் பார்க்குறேன் இல்லையா ஸோ அந்த ஹியூமனோட டயக்ராமில் ரீஜியனில் என்ன டிஷ்யூஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நர்வஸ் டிஷ்யூஸ் நரம்பு திசு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ படிக்கும்போதே ஒரு சின்ன ஆக்ஷன் சின்ன பிள்ளைங்க மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு சின்ன ஒரு மூவ்மெண்ட் வச்சு நம்ம படித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மறக்காது ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னு சொல்றாங்க நெர்வஸ் டிஷூஸ் நம்மளுடைய ஹெட் ரீஜியனில் ஃபார்ம் ஆயிருக்கு சரியா மூளை ஹெட் ரீஜியனில் இந்த நெர்வஸ் டிஷ்யூஸ் நரம்பு திசுக்கள் அப்படிங்கிறது இருக்கு அடுத்தது கார்டியாக் மசில்ஸ் கார்டியாக் அப்படின்னாவே எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் இதயத்துல இருக்கக்கூடிய தசைகள் அங்கேயும் ஒரு குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் மசில்ஸ் நை மசில்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கிற இடத்துல நிறைய வகையான டிஷ்யூஸ் இருக்குது அடுத்தது ஸ்மூத் மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸுங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாஃப்ட் மசில்ஸ் நம்மளுடைய இன்டெஸ்டைன் ஏரியாவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு இன்டெஸ்டைன் என்ன குடல் பகுதிகளில் பிக்சர் பார்க்கும்போது அழகாக இருக்குது ஈஸியாக மெமரைஸ் ஆகிற மாதிரி இருக்குது அதனால நம்ம சொல்லும் போதே அந்த பிக்சரையும் சேர்த்து பார்த்துட்டுவோம் ஓகே ஸோ அடுத்தது இன்டஸ்டைன் ஏரியாவில் இருக்கக்கூடியது என்ன மசில்ஸ்ன்னு சொல்லலாம் ஸ்மூத் மசில்ஸ் நம்ம பாடியிலேயே கை வச்சு பார்த்த அப்படின்னு சொன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும் வயிற்று பகுதியெல்லாம் எப்படி இருக்கும் ரொம்ப சாஃப்டா இருக்கும் இல்லையா ஸோ அங்கதான் ஸ்மூத் மசில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்தது பார்த்தினா எப்பித்தீலியல் டிஷ்யூஸ் எபிதீலியல் டிஷ்யூஸ் தான் முக்கியம் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா ஹேண்ட் ரீஜியனில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ எல்போவுக்கு கீழே ஹேண்ட் ரீஜியனில் என்ன டிவைடட் இன்ட்டு டூ பார்ட் ரெண்டு பைசிப்ஸ் பைசிப்ஸ் ஏரியாவில் ஃபார்மாக இருக்குது ஸோ இந்த எப்பித்தீலியல் டிஷ்யூஸ் அப்படிங்கிறது அடுத்து ஸ்கெலிச்சல் மசில்ஸ் ஸ்கெலிச்சல் மசில்ஸ் அப்படிங்கிறதுன்னு எலும்பு திசுக்கள் அப்படின்னு சொல்லுவோம் எலும்பு தசை அப்படின்னு சொல்லுவோம் இந்த எலும்பு தசையில் தான் என்ன இருக்குது நாங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தினா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு எலும்பு தசைகள் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்து ஜெஸ்ட் ரீஜியனில் கனெக்டிவ் டிஷ்யூஸ் அங்கே இருக்கக்கூடிய டிஷ்யூக்கு என்ன பேர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இப்போது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறேன் நினைக்கிறேன் நர்வஸ் டிஷ்யூஸ் கார்டியாக் மசில்ஸ் ஸ்மூத் மசில்ஸ் எபிதீலியல் டிஷ்யூஸ் ஸ்கெலிட்டல் மசில் அண்ட் கனெக்டிவ் டிஷ்யூஸ் இதுதான் என்னென்னா நம்மளுடைய ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ் ஓகே நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்தெல்லாம் இதை படிக்க வேண்டாம் ஒரு முறை அந்த டயக்ராமை பார்த்துட்டு எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சொன்னால் போதும் ஓகே இன்னும் நம்ம இன்னும் எப்பித்தீலியல் டிஷ்யூக்குள்ளேயே போகலை நம்ம இப்போ டேப்லட் காலத்தை பார்த்துக்கிட்ருக்கோம் டைப் ஆஃப் டிஷ்யூஸை பார்த்துட்ருக்கோம் எந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ தான் நம்ம எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் டூ அதில் எப்பித்தீலியல் டிஷ்யூக்குள்ளே மூவ் ஆகுறோம் ஃபஸ்ட்டு இந்த எபிதீலியல் டிஷ்யூ எங்கே இருக்குது நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் டயக்ராமில் ஹேண்ட் ரீஜியனில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் ஸோ இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இதில் ஒவ்வொன்றையும் நம்ம இப்போ இதில் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இதில் ரெண்டு மூணு டாப்பிக்கை நம்ம லெசனை பிரிச்சுக்கணும் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்தது அது என்ன ஃபங்க்ஷன் என்ன வேலையை செய்யுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அடுத்தது பார்த்தினா அதோடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அதில் ஃபர்தராக என்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஒவ்வொரு டாப்பிக்லையும் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஓகே ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன டிஷ்யூஸ் பார்க்க போகிறோம் எப்பித்தீலியல் டிஷ்யூ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எப்பலியல் டிஷூஸ் எப்பித்தீலியல் டிஷ்யூஸ் இஸ் ஏ ஷீட் ஆஃப் செல்ஸ் தட் கவர்ஸ் த பாடி சர்ஃபேஸ் ஆர் லைன்ஸ் த பாடி கேவிட்டி நம்மளுடைய உடலுடைய மேற்படப்புலேயும் உடற்குழிகள் கேவிட்டி நம்ம பாடியில் எந்தெந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்த சுற்றியும் இருக்கக்கூடிய லைனாக இருக்கக்கூடிய அந்த செல் ஃபார்மேஷனை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா எப்பித்தீலியல் டிஷ்யூஸ் குறிச்சிக்கோ இது ஒரு டூமார் கொஸ்டின் எங்கே இருக்குது ப்ரெசென்ட்டாக இருக்குது எப்பித்தீலியல் டிஷ்யூஸ் அக்கர்ஸ் விச் பிளேயிஸ் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது தான் ஆன்சர் உடலினுடைய சர்ஃபேஸ் ஏரியாவுலேயும் பாடி கேவிட்டி எங்கெல்லாம் இருக்கோ அதை சுற்றியும் இருக்கக்கூடிய அந்த செல் லைன் ஃபார்மேஷனை தான் என்னென்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எபித்தேலியல் டிஷ்யூஸ் அப்படிங்குற அங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கு இது என்னென்ன வகையான ஒர்க்கை பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் எபிதேலியல் டிஷ்யூ அப்படின்னு சொல்லி சொன்னாலே அது கவரிங் உடலினுடைய உரை போல இருக்கும் நம்மளுடைய பாடியில் கவரிங் உறை மாதிரி கவரிங் க கவர் பண்ணக்கூடியதை எந்த டிஷ்யூந்தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஷ்யூ ஒன் மார்க் கொஸ்டின் குறித்துக்கும் அது மட்டும் இல்லாமல் கவரிங் மட்டும் பண்ணுறது கிடையாது செகண்ட் ஒன் லைனிங் அண்ட் அண்டிய கிளாண்டுலார் மெல்லிய படலை எப்பிதீலியமாகவும் கிளாண்டுலார் சுரப்பு எப்பித்தீலியமாகவும் இருக்கும் அப்போ மூணு வேலை ஃபஸ்ட்டு கவர் கவர் பண்ணக்கூடிய வேலையை செய்து ஒரு அடுத்தது ஒரு லைனிங்காக இருக்குது லைனிங் எபிதீலியம் ஒரு மெல்லிய படலமாக ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்தது கிளாண்டுல சுரப்பு எபிதிலியமாக ஃபார்ம் ஆகிருக்கு மூணு ஃபங்க்ஷன் ஓகே இப்போ இது என்ன பண்ணது இது இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் ஃபார்மேஷன் என்னென்ன வேலைகளை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் அப்சார்ப்ஷன் ஃபில்ட்ரேஷன் எக்ஸ்க்ரீஷன் செக்ரீஷனல் அண்டு சென்சரி ரிசப்ஷன் அண்டர்லைன் பண்ணி குறிச்சிக்கோ இதுதான் எப்பித்தீலியல் டிஷனுடைய வேலை நம்பர் ஒன் பாதுகாக்குது நம்ம உடலை ரெண்டாவது உறிஞ்சுதல் எங்கெல்லாம் அப்சர்வேஷன் வேணுமோ அந்த இடத்த அந்த வேலையை செய்து எங்கெல்லாம் ஃபில்ட்ரேஷன் நம்ம பாடியில் ஃபில்ட்ரேஷன் என்ன பண்ணணுமோ அதை ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை செய்து எக்ஸ்கிரீஷன் செக்ரீஷன் அண்டு சென்சரி ரிசப்ஷன் வரிதல் பணிகளை கூட இந்த எப்பித்தீரியல் டிஷ்யூ செய்யுது அப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன டாபிக் கொடுத்துருக்கேன் எந்த இடத்துல இருக்குது ஸோ என்ன மாதிரி இருக்குது என்ன ஃபங்க்ஷனை செய்யுது த்ரீ டாபிக்ஸ் அடுத்தது இதனுடைய டைப்ஸ் இந்த செல் ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது இந்த எப்பித்தீரியல் டிஷ்யூஸ் எத்தனை டைப்பாக சேஞ்ச் ஆகிருதுங்கிறாங்க டூ டைப்ஸ் நம்பர் ஒன் சிம்பிள் எப்பித்தீலியம் இன்னொன்று காம்பவுண்ட் எப்பித்தீலியம் சிம்பிள் எப்பிதீலியம் அது அப்படியே தான் இருக்கும் அது ஃபைவ் டைப்ஸாக இருக்கும் காம்பவுண்ட் எப்பித்தீலியத்துக்கு மட்டும் அனதர் நேம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஃபைடு எப்பித்தீலியம் அப்படின்னா என்ன அர்த்தம் அடுக்கு எப்பித்தீலியம் அப்படின்னு அர்த்தம் ஸ்டாட்டிஃபைடு எபித்தீலியம் என்ன அர்த்தம் அடுக்கு எப்பித்தீலியம் அப்படின்னு சொல்லி அனதர் நேம் சொல்லலாம் சரியா ஓகே இப்போ இது வரைக்கும் எப்பித்தீலியத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்தது பார்த்தினா சிம்பிள் எப்பித்தீலியம் அடுத்த ஒரு டாபிக் அண்டர்லைன் பண்ணிக்கோ சிம்பிள் எப்பித்தீலியம் அதுங்கிற சிம்பிள் எப்பித்தீலியம்ங்கிறது எப்படி இருக்கும் சிம்பிள் எப்பித்தீலியம் இஸ் காம்போஸ்ட் ஆஃப் ஏ சிங்கிள் லேயர் ஆஃப் த செல் ஒரே அடுக்காலானதான் சிம்பிள் எப்பித்தீலியம் டயக்ராம் எடுத்துக்கலாமா சிம்பிள் எப்பித்தீலியத்தினுடைய டயக்ராம் பார்த்துக்கோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தினா ஒரு சிங்கிள் லேயராக ஃபார்ம் இருக்கும் சிம்பிள் எபிதீலியம் எப்படி இருக்கும் ஒரு சிங்கிள் லேயர் ஆ இப்போ இதில் எப்பித்தீலியத்தினுடைய டயக்ராம் இருக்கா ஃபஸ்ட்டு சிம்பிள் எப்பித்தீலியம் அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க சிம்பிள் ஸ்குவாமஸ் எப்பித்தீலியம் சிம்பிள் க்யூபாய்டல் எபிதீலியம் சிம்பிள் காலமனார் எப்பித்தீலியம் அடுத்தது சூடோ ஸ்டாட்டிஃபைடு சீலியேட்டட் அலமனார் எபித்தீலியம் ஸ்டாட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் ஓகே ஸோ இந்த சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படிங்கிறதனுடைய ஸ்ட்ரக்சரை தான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறோம் இது இஸ் கம்போஸ்ட் ஆஃப் இ சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸ் ஒரே சிம்பிள் சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸாக ஃபார்ம் ஆகிருக்கிறதா இந்த சிம்பிள் எபிதீலியம் தே ஆர் ஃபவுண்ட் எந்த இடத்துல இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு ஆர்கன்லேயும் இந்த சிம்பிள் எபிதீலியம் இருக்குது இதனுடைய வேலை என்ன நம்பர் ஒன் அப்சார்ப்ஷன் செக்ரேஷன் அண்டு ஃபில்ட்ரேஷன் இதுதான் அதனுடைய வேலை சிம்பிள் எபிதீலியம் திரும்பவும் ஃபர்தராக எத்தனை டிவிஷன் ஆகிருக்கு டேப்லட் காலத்தில் பார்த்தோம் ஃபைவ் டைப்ஸ் நம்பர் ஒன் ஸ்குவாமஸ் எபித்தீலியம் க்யூபாய்டல் எபிதீலியம் காலமனார் எப்பித்தீலியம் சீலியேட்டட் எப்பித்தீலியம் அண்டு சூடோஸ்டாட்டிஃபைட் எப்பித்தீலியம்னு ஃபர்தராக எத்தனை டைப்ஸாக பிரிஞ்சிருக்கு ஃபைவ் டைப்ஸாக பிரிஞ்சிருக்கு இப்போ ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்குவாமஸ் எப்பித்தீலியம் ஸ்குவாமஸ் எப்பித்தீலியம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் சிங்கிள் தின் லேயர் அண்ட் ஃபிளாட்டர் செல்ஸ் சிங்கிள் தின் லேயராக இருக்கும் ஃபிளாட்டட் செல்ஸாக இருக்கும் இர்ரெகுலர் அபண்டலன்ஸ் அதாவது ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்டதாக இருக்கும் அப்போது சிம்பிள் ஸ்குவாமஸ் எப்பித்தீலியத்துடைய ஸ்ட்ரக்சர் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் அந்த ஸ்குவாமஸ் எப்பித்தீலியம் இது பார்க்குறதுக்கு ஃப்ளாட்டட் ஃபஸ்ட்டு சிங்கிள் சிங்கிளாக இருக்கும் தின் லேயராக இருக்கும் ஃப்ளாட்டடடட் செல்ஸாக இருக்கும் இர்ரெகுலர் பவுண்ட்ரிஸாக ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகே இது எந்த இடத்துல இருக்குது நம்ம பாடியில் இந்த ஸ்குவாமஸ் எப்பித்தீலியம் எந்த இடத்துல இருக்குது அண்டர்லைன் பண்ணிக்கோ கிட்னியில் கிளாமருலே அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி கிட்னா எந்த ஏரியா கிட்னியில் கிளாமருலே அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலையும் சிறுநீரகத்தில் கிட்னின்னு என்ன அர்த்தம் கிளாமருலே சிறுநீரகத்தில் கிளாமருலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியிலையும் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் அப்படின்னு எடுத்துகிட்டா ஏர் சாக்ஸ் ஆஃப் லங்ஸ் நுரையீரல்களின் காற்று பையிலையும் அடுத்தது லைனிங் ஆஃப் ஹார்ட் லைனிங் ஆஃப் காட்டினா இதயத்தினுடைய இரத்த குழல்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் ஃபோர்த் வென் லிம்போயிட்டிக் வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ் அண்டு லிம்போய்டிக் வெசல்ஸ் நிணநீர்கள்லையும் இரத்த குழல்களுடைய உரையாகவும் எந்தெந்த இடத்துலலாம் பாதுகாப்பு நம்மளுடைய பாடியில் தேவையில்லையோ அந்த இடத்துலையும் ஃபில்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்லேயும் Involved த ஃபங்க்ஷன்ஸ் லைக் ஃபார்மிங் a டிஃப்யூஷன்ஸ் பவுண்ட்ரி அண்ட் filtration இன் சீட்ஸ் வேர் வேர் ப்ரொட்டெக்ஷன்ஸ் இஸ் நாட் இம்பார்ட்டண்ட் ஸோ ஒரு சில நம்மளுடைய பாடியில் ஒரு சில இடத்துல என்ன தேவைப்படாதுன்னா ப்ரொட்டக்ஷன் அப்படிங்கிறது தேவைப்படாது அந்த இடத்துல இது எபிதீலியல் tissue ஃபார்மஸ் epithelial இருக்குது என்ன வேலையை செய்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊடுருவல் அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு வகையான திங்ஸை எடுத்துகிட்டு போகிறதாகவும் ஃபில்ட்ரேஷன் செய்யக்கூடிய ஃபங்க்ஷனையும் இந்த எப்பித்திலியல் செய்யுது அப்போ மோஸ்ட் ஒர்க் எந்த டிஷ்யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தினா எப்பித்திலியல் டிஷ்யூ தான் செய்ய ஆரம்பிக்குது ஸோ ரொம்ப முக்கியமான டிஷ்யூஸ் ஸோ அப்போது இப்போது ஃபஸ்ட்டு சொல்லும் போது உனக்கு புரியும் அப்படி புரியும் அப்படிங்கிறத நினைக்கிறேன் இப்போ ஒரு டிஷ்யூ அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் இதில் நாலு டாபிக் இருக்குது அந்த நாலு டாப்பிக்கை எக்ஸ்பிளைன் பண்ணினா இந்த ஒரு வகையான டிஷ்யூஸ் முடிஞ்சிருக்கும் ஃபர்ஸ்ட் எந்த இடத்துல ப்ரெசண்ட்டாக இருக்கு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அந்த டிஷ்யூ அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் என்ன மாதிரியெல்லாம் மாடிஃபைடு ஆகிருக்கு தேர்டு வன் என்னென்ன ஃபங்க்ஷனை செய்து ஃபோர்த்து வன் என்னென்ன டைப்ஸாக இருக்குது ஃபிஃப்த்து வன் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய இதனுடைய ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மேஷன் என்ன அப்படிங்கிறத அந்த அஞ்சு டாபிக் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வகையான டிஷ்யூஸ் நம்மளால் செய்ய முடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இது வரைக்கும் புரிய நினைக்கிறேன் ஸோ ரெண்டாவது டிஷ்யூஸ் செகண்ட் ஒன் டிஷ்யூஸ் நம்ம படிக்க போகிறோம் செகண்ட் ஒன் டிஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியூபாய்டல் எப்பித்தீலியம் கியூபாய்டல் அப்படின்னு சொன்னால் அந்த நேம் வச்சே தெரிஞ்சுக்கோ கியூபாய்டல் அப்படின்னு என்ன சொல்லுவோம் சதுரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ செகண்ட் டைப் நமக்கு அந்த நேம்லேயே வச்சு சொல்லிட்டாங்க கியூபாய்டல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எப்பித்தீலியம் ரெண்டாவது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா க்யூப் அடல் ஷேப்பில் ஃபார்மாக இருக்கும் டயக்ராம்ஸில் கிளியராக கொடுத்துருக்காங்க அப்படியே பார்த்துட்டு வா வாகிராமும் ரொம்ப முக்கியம் நான் சொல்லும்போது டயக்ராமே நீ என்ன பண்ணிக்கோ பார்த்துட்டுவோம் ஓகே ஸோ செகண்ட் இஷ்யூஸை நம்ம நாளை கிளாஸில் பார்க்கலாம் இது வரைக்கும் இருந்ததை ஒரு முறைக்கு ஒன் ஆர் டூ டைம்ஸ் திரும்பவும் என்ன பண்ணணும் ரீகால் பண்ணி படித்தாதான் நமக்கு மெமரிஸ் ஆகும் ஓகே ஒவ்வொரு டூ மார்க்கும் சொல்லியிருக்கேன் ஒன் மார்க்கும் சொல்லியிருக்கேன் இதுலேயே த்ரீ மார்க் ஃபைவ் மார்க்கும் ஆட் ஆகுது அதனால் நமக்கு இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ ஒவ்வொன்றையும் என்ன பண்ணிவிட்டு வா பென்சில் வச்சு குறிச்சிட்டு பக்கத்தில் நோட்டு வச்சு கொஷின்ஸ் எழுதிக்கிட்டே வாங்க ஓகேவா சரி நாளை கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ